அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸில் நோவேர் டென்ஸ் செட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நோவேர் டென்ஸ் எ சப்செட் ஏ ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இஸ் செட் டு பி நோவேர் டென்ஸ் இன் எம் இஃப் இன்டீரியர் ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு எம்டி. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ அப்படிங்கிற சப்செட் எடுக்கிறோம். அந்த ஏங்கிற செட்டுக்கு இன்டீரியர் ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் எம்டி செட் வந்ததுன்னா அந்த செட் என்னது நம்ம நோவேர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதை பயன்படுத்தி நம்ம எக்ஸாம்பிள் என்னங்கிறத பார்ப்போம். இன் கேபிட்டல் ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக் ஏஸ் ஈக்குவல் டு 1, 1/2, 1/3, etc., 1/n, etc. இஸ் நோவேர் டென்ஸ். ரியல் லைனில் ஏங்கிற செட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தாங்களா அது என்னது நோவேர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனி சிங்கிள் டென்ஸ் செட் எக்ஸ் இஸ் நோவேர் டென்ஸ். ஒரு சிங்கிள் டென்ஸ் செட் எடுத்தோம்னா அது என்னது நோவேர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனி ஃபைனைட் சப்செட் ஏ இஸ் நோவேர் டென்ஸ். எனி ஃபைனைட் சப்செட் ஏ இஸ் நோவேர் டென்ஸ். நெக்ஸ்ட்டு இன் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எம் எனி நான் எம்டி சப்செட் ஏ இஸ் நாட் நோவேர் டென்ஸ். ஒரு டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு நான் எம்டி சப்செட் ஏ அப்படின்னு எடுத்தோம்னா அந்த செட்டு என்னது நோவேர் டென்ஸ் கிடையாது, நாட் நோவேர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எ க்ளோஸ்டு செட் ஏ இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இஸ் நோவேர் டென்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் நோவேர் டென்ஸ். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் செட் எடுக்கிறாங்க. அந்த க்ளோஸ்டு செட் வந்து நோவேர் டென்ஸாக இருந்ததுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்னது நோவேர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எ சப்செட் ஆஃப் எ நோவேர் டென்ஸ் செட் இஸ் நோவேர் டென்ஸ் செட். ஒரு நோவேர் டென்ஸ் செட்டு உள்ள ஒரு சப்செட் எடுக்கிறோம். அப்போ அதுவும் என்னதான் நோவேர் டென்ஸ் செட் தான். அப்போ எ சப்செட் ஆஃப் எ நோவேர் டென்ஸ் செட் இஸ் நோவேர் டென்ஸ் செட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரி எ சப்செட் ஏ ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இஸ் செட் டு பி ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி இன் எம் இஃப் ஏ கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் எ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு சப்செட் எடுக்கிறாங்க. அந்த சப்செட் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏங்கிற செட்டு ஏ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட்டாக இருந்ததுன்னா அது என்னது ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் என்னது இஃப் ஏ இஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏ வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி இருந்ததுன்னா அது எப்படி தானா ஏஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு 1 to ∞ இஎன் வேர் இஎன் இஸ் நோவேர் டென்ஸ் செட் இன் எம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிள் அண்ட் தியரம்ஸ் க்யூ இஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரி செட் ஆஃப் ஆல் எனது ரேஷனல் நம்பர் எனது ஃபஸ்ட்டு கேட்டகரி இஃப் ஏ அண்ட் பி ஆர் செட் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரி இன் மெட்ரிக் ஸ்பேஸ் எம் தென் ஏ யூனியன் பி இஸ் ஆல்சோ ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஏயும் பியும் ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இருந்ததுன்னா அதோட யூனியன் என்னது ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் இஸ் யூனியன் ஆஃப் எ கவுண்டபுள் நம்பர் ஆஃப் செட்ஸ் விச் ஆர் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் அகெயின் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி. யூனியன் ஆஃப் எ கவுண்டபுள் நம்பர் ஆஃப் செட்ஸ் விச் ஆர் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் அகெயின் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் கேட்டகரி அண்ட் அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செகண்ட் கேட்டகரி எ செட் விச் இஸ் நாட் ஃபஸ்ட் கேட்டகரி இஸ் செட் டு பி செகண்ட் கேட்டகரி. ஒரு செட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியாக இல்லைன்னா அது என்னவாக இருக்கும் செகண்ட் கேட்டகரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல் ஆர் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. அப்போ ரியல் நம்பர் அப்படிங்கிறது என்னது செகண்ட் கேட்டகரி. அடுத்து எனி நான் எம்டி ஓப்பன் இன்டர்வல் ஏ காமா பி இன் ஆர் இஸ் ஆஃப் ஃபஸ்ட் கேட்டகரி. ஆர் அப்படிங்கிற ரியல் லைனில் ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்தோம்னா அது என்னது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ காமா பி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஏ காமா பி ஆஃப் க்ளோஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஏ காமா பி ஆர் செகண்ட் கேட்டகரி. இந்த இன்டர்வல் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது என்னது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. எனி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. இப்போ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்லாம் என்னது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்
1 if x not equal to y is of second category the d ங்கற மெட்ரிக் என்னது டிஸ்கிரீட் மெட்ரிக் மேல 4 பாயிண்ட்ல சொல்லிருப்போம் எனி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆஃப் செகண்ட் கேட்டகரி இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் எழுதி இருக்கேன் d of x comma y equal to 0 if x is equal to y 1 if x not equal to y is of second category thank you